ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் இந்த சேனல் மூலிமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பென்ஸ் பேபி க்ரீமோட ட்ரையல் தான் நான் அதாவது ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். என்ன ரிவ்யூ அப்படின்னு நினைக்காதீங்க, வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே எந்த பேக் வாங்கினாலும் ட்ரையல் பேக் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. ஈவன் எவ்வளோ காஸ்ட்லியான பேக்காக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரையல் பேக் கொடுப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, லாக்மி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரையல் பேக்னு வச்சிருக்காங்க, குட்டி குட்டி பேக்கையாக வச்சிருக்காங்க ட்ரையல் பேக். அது கேட்டு வாங்குங்க, அவங்க வந்து நமக்கு இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க, பட் கொடுக்குறாங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரையல் பேக் வாங்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்பின்ஸ் பிபி க்ரீமுக்கு ட்ரையல் பேக் அப்படிங்க ஃப்ரீயாலாம் கொடுக்கல. இதை நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன், 10 ரூபாய்க்கு இது வாங்கினேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்லாம் கிடையாது, பேசிக்காக வந்து ரொம்ப கலரும் கிடையாது, பட் பரவாயில்லாமல் இருப்பேன். ஆனால் எனக்கு இதை போட்டால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப திட்டு திட்டா அப்படியே வெள்ளை வெள்ளையா ரொம்ப அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்னு வைங்களேன், யாருக்கு வந்து ஈவன் டோனாக இருக்கோ ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஈவன் டோனாக. இப்போ ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் ஐஸ் கலர், நம்மளுக்கு வந்து அண்டர் ஐஸ் கலரும் ஃபேஸ் கலரும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கலரும் அண்டர் ஐஸ் கலரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஈவன் டோன் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு இது வந்து செட் ஆகும். அதுவும் வந்து ரொம்ப கலராக, ரொம்ப கலர் சொல்லுவேன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக கலர் உண்மை ஒத்துக்கு தான் ஆகணும், கொஞ்சம் கலராக இருக்கவங்களுக்கு தான் வந்து செட் ஆகும். நம்மளை மாதிரி கொஞ்சம் ஃபேராக இருக்கவங்க ரொம்ப இதாக இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம இதை போட்டு போனோம்னா லாங் லாஸ்டிங்காக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. இதோட இதில் வந்து சன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் எத்தனை இதுன்னு 25 அதுன்னு கொடுக்கல. பட் இதை போட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பாட்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பாட்ஸ் கவர் ஆகும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து பிம்பிள்ஸ் கொஞ்சம் தழும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஹைலைட்டாக தெரியும், ரவுண்டாக. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. இது வந்து என்ன தான் நீங்கள் மாய்ச்சரைசர் எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணாலும் இது வந்து செட் ஆகாது. அப்போ ஏமா நீ இத்தனை பேக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. இதை நான் மட்டும் ட்ரை பண்ணல, எங்கள் அம்மா விட்டு ட்ரை பண்ண வச்சேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஃபேர் ஸ்கின், அவங்க ரொம்பவே ஃபேராக இருப்பாங்க. ஸோ வந்து எங்கள் அம்மாவும் ஃபேர், எங்கள் பாட்டியும் ஃபேர், அவங்க ரெண்டு பேருக்கும் நான் இதை போட்டு ட்ரை பண்ணேன், பட் எனக்கு செட் ஆகலை. பட் நான் இந்த கலரில் இருக்கேன், அவங்க ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது போட்டதில் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ இது வந்து யார் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேர் ஸ்கின் இருக்கவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே இது வந்து எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மூத்னஸ் வந்து எதுலேயுமே இருக்காது, இந்த மாதிரி பட்டு மாதிரி அப்படி சாஃப்டாக அப்படி இருக்கும். இது வந்து கை இந்த நம்ம போட்டால் கூட ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஆனால் வந்து என்னென்னா, திட்டு திட்டா ஒயிட் ஒயிட்டாக ரொம்ப அப்படி வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். நமக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. பேசிக்கலி வேறு நல்லா ஃபேராக இருக்கவங்களுக்கு வேணால் இது செட் ஆகும். இப்போ நீங்கள் என் கையை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடம் எப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக இதை போட்டாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும், இந்த பொண்ணு ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து என்னோடய ரிவ்யூவில் இது வேண்டாம், ஸ்பென்ஸ் பிபி க்ரீம் வேண்டாம். இது என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.